வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ஜெயஸ்ரீ. நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணியுங்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுவதற்கு அரசின் திட்டங்களை குறிப்பிட்ட கால வரம்புக்குள் நிறைவேற்ற வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பிறந்த நாள் பராக்கிரம தினமாக இன்று கொண்டாட்டம். தில்லி இந்தியா கேட்டில் ஹாலோகிராம் சிலையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் பேரணிகள் பொதுக்கூட்டங்கள் நடத்த வரும் 31 தேதி வரை தடையை நீட்டித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு. சிறப்புகளை பரப்பும் வகையில் தென்கிழக்கு ஆசியாவின் 5 பல்கலைக்கழகங்களில் செம்மொழி தமிழ் இருக்கைகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழகத்தில் இன்று முழு ஊரடங்கு. சென்னை உள்ளிட்ட மாநிலம் முழுவதும் வெறிச்சோடிய சாலைகள். கேப்டவுனில் இன்று இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையே 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. விரிவான செய்திகள். மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுவதற்கு அரசின் திட்டங்களை குறிப்பிட்ட கால வரம்புக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி மாவட்ட ஆட்சியர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். அரசின் முக்கிய திட்டங்களின் அமலாக்கம் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் நேற்று காணொலி மூலம் கலந்துரையாடிய பிரதமர் மோடி தேசிய வளர்ச்சிக்கு மாவட்ட அளவிலான சிறந்த தொழில்நுட்ப மேலாண்மை அவசியம் என்று கூறினார். வளர்ந்து வரும் மாவட்டங்களின் வளர்ச்சிக்கு நிர்வாகத்திற்கும் மக்களுக்கும் இடையேயான தொடர்பு மிகவும் அவசியம் என்று பிரதமர் குறிப்பிட்டார். நிர்வாகத்தின் அனைத்து நிலைகளிலும் இந்த ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும் என்று பிரதமர் விருப்பம் தெரிவித்தார். நாடு முழுவதிலும் உள்ள மாவட்டங்களில் ஒரே ரீதியிலான நிர்வாக முறை பின்பற்றப்படும் நிலையில் வளர்ச்சியில் மாநிலங்களுக்கு மாநிலம் வித்தியாசம் இருப்பதற்கு மக்கள் தொடர்பே காரணம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். மக்களுடனான தொடர்பை மாவட்ட ஆட்சியர்கள் மேம்படுத்திக் கொள்வதன் மூலம் அரசின் திட்டங்கள் எளிதில் மக்களை சென்றடையும் என்று பிரதமர் அறிவுறுத்தினார். ஜன்தன் வங்கிக் கணக்கு, மின்சாரம், தூய்மை இந்தியா திட்டங்களால் கடந்த 4 ஆண்டுகளில் பல மாவட்டங்கள் பயனடைந்துள்ளதாக தெரிவித்த பிரதமர் பல ஆண்டு கடின உழைப்பே இந்த மாவட்டங்கள் முன்னேறி வருவதற்கு காரணம் என்றார். நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் 100% வளர்ச்சி இலக்கை எட்டும் வகையிலான செயல் திட்டம் வகுக்கப்படும் என்று பிரதமர் கூறினார். டிஜிட்டல் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் நாட்டில் அமைதியான புரட்சி ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். देश के लगभग हर आकांक्षी जिले में जनधन खातों में 4 से 5 गुना की वृद्धि हुई है। लगभग हर परिवार को शौचालय मिला है, हर गांव तक बिजली पहुंची है और बिजली सिर्फ गरीब के घर में नहीं पहुंची है बल्कि लोगों के जीवन में ऊर्जा का संचार हुआ है। देश की व्यवस्था पर इन क्षेत्रों के लोगों का भरोसा बढ़ा है। சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 125வது பிறந்த தினம் பராக்கிரம தினமாக இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த தினத்தையொட்டி தலைநகர் தில்லியில் உள்ள இந்தியா கேட் பகுதியில் அவருடைய திருவுருவச் சிலை அமைக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். அதற்கு முன்னோட்டமாக இந்தியா கேட்டில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் ஹாலோகிராம் சிலையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை திறந்து வைக்கிறார். சுபாஷ் சந்திரபோஸின் 125வது பிறந்த தினம் இந்த ஆண்டு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் கிரானைட் கல்லில் சிலை அமைக்கப்பட உள்ளது. இந்த சிலை அமைக்கும் பணிகள் முடிவடையும் வரை ஹாலோகிராம் சிலை இந்தியா கேட்டில் இடம்பெற்றிருக்கும். பளபளப்பாக ஒளிரும் வகையில் 3 பரிமாண சிலையாக ஹாலோகிராம் சிலை ஏற்படுத்தப்படுகிறது. 28 அடி உயரமும் 6 அடி அகலமும் கொண்டதாக இந்த சிலை இருக்கும். இந்த சிலையை திறந்து வைக்கும் பிரதமர் அதே நிகழ்ச்சியில் கடந்த 4 ஆண்டுகளுக்கான சுபாஷ் சந்திரபோஸ் புரஸ்கார் விருதுகளையும் வழங்குகிறார்.
தில்லியில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் பங்கேற்கும் தேசிய மாணவர் படைப்பிரிவை சேர்ந்தவர்களுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று காணொலி வாயிலாக கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர் தேசிய மாணவர் படையில் உள்ள அனைவரும் மிகப்பெரிய கனவுகளை காண வேண்டும் என்றும் அதன் மூலம் நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல பணியாற்ற வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். தேசிய மாணவர் படை வீரர்கள் அனைவரும் தங்களுடைய ஒழுக்க மாண்புகளை மேம்படுத்தி நல்ல மனித நேயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுரை வழங்கினார். பிராந்தியம், மதம், சாதி, வகுப்புவாத பிரிவினைகளை கைவிட்டு நாட்டின் முன்னேற்றம் என்னும் புதிய உதயத்திற்காக NCC மாணவர்கள் சேவையாற்ற வேண்டும் என்று அமைச்சர் ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டார். மாறிவரும் காலத்திற்கு ஏற்ப இந்திய பாரம்பரியங்களில் சமரசம் செய்து கொள்ளாமல் மாற்றத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலாத்துறையுடன் இணைந்த வேலைவாய்ப்பை சீர்குலைக்கும் வகையில் எதிர்க்கட்சிகள் சதியில் ஈடுபடுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருக்கிறார். ஜம்மு காஷ்மீரில் மாவட்ட நல்லாளுமை நிர்வாகத்திற்கான குறியீட்டை நேற்று காணொலி மூலம் தொடங்கி வைத்து பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு வெளிப்படை தன்மையுடன் கூடிய தேர்ந்த நிர்வாகத்தை வழங்க ஏதுவாக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீரில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் பெறப்படுவதையும் சுற்றுலா மேம்பட்டு வருவதையும் குறிப்பிட்ட அவர் இளைஞர்கள் இதனை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அரசியல் ஆதாயத்திற்காக சிலர் செய்யும் பொய்யான பரப்புரையை இளைஞர்கள் புறந்தள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். ஜம்மு காஷ்மீரில் ஜனநாயகம் அனைத்து மட்டத்திலும் உறுதி செய்யப்பட்டுள்ள காரணத்தினால்தான் இத்தகைய பரப்புரையை அரசியல் கட்சியினர் மேற்கொள்ள முடிவதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டார். உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தல்களில் நேரடி பிரச்சாரத்திற்கான கட்டுப்பாடுகளை வரும் 31 தேதி வரை நீட்டித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், கோவா, உத்தரகாண்ட், மணிப்பூர் ஆகிய 5 மாநில சட்டப்பேரவைகளுக்கு பிப்ரவரி முதல் மார்ச் வரை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் நேரடி பிரச்சாரத்திற்கான தடை நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரங்களில் கட்டுப்பாடுகளை தளர்த்துவது குறித்தும் பிரச்சார பேரணிகளை எப்போது நடத்தலாம் என்பது குறித்தும் தேர்தல் ஆணையம் நேற்று விரிவான ஆலோசனை நடத்தியது. தலைமை தேர்தல் ஆணையர் சுஷில் சந்திரா தலைமையில் தேர்தல் குழுவினர் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் மற்றும் தேர்தல் நடைபெறும் மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள், தலைமை தேர்தல் அதிகாரிகள் ஆகியோர் இந்த ஆலோசனையில் கலந்து கொண்டனர். அப்போது கொரோனா பரவல் அதிகரிப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் தற்போது விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் வரும் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தேர்தல் பேரணிகள், பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கு ஜனவரி 31 வரை அனுமதி கிடையாது. வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்க 10 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் காணொலி காட்சி மூலம் தேர்தல் பிரச்சாரம் செய்ய அனுமதி அளிக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்தியாவில் வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க ட்ரோன் தொழில்நுட்பம் மலிவான கட்டணத்தில் கிடைப்பதற்கான வழிகாட்டுதல்களை மத்திய வேளாண் துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நாட்டின் விவசாய உற்பத்தியை அதிகரிக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 100% வேளாண் உற்பத்தியை எட்ட வேண்டும் என்றும் இதற்காக விவசாயிகளுக்கு முறையான பயிற்சிகள் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் வேளாண் நிறுவனங்கள் ட்ரோன்களை வாங்க 10 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்றும் ட்ரோன்களை வாங்காமல் வாடகைக்கு எடுத்து விவசாய தேவைகளுக்கு பயன்படுத்தும் நிறுவனங்களுக்கு ஹெக்டேருக்கு 6000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாடு முழுவதும் உள்ள வேளாண் பல்கலைக்கழகங்களில் மிகப்பெரிய அளவில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு விவசாயிகளுக்கு உரிய வழிகாட்டு நெறிமுறைகள் அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரோன் வாடகை மையங்கள் அமைக்கும் வேளாண் பட்டதாரிகளுக்கு ட்ரோன்கள் வாங்கும் செலவில் 50% மானியமாக பெறலாம் என்றும் அரசு அறிவித்துள்ளது. நாட்டின் 73rd குடியரசு தினம் வரும் 26rd தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அவ்விழாவில் இடம்பெறும் அணிவகுப்பின் சீருடையுடன் கூடிய ஒத்திகை இன்று நடைபெறுகிறது.
புதுதில்லி விஜய் சவுக்கிலிருந்து தேசிய மைதானம் வரை குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறும். இதையொட்டி இந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றங்களை தில்லி காவல்துறை அறிவித்துள்ளது. முழு அளவிலான ஒத்திகை நடைபெற இருப்பதால் மக்கள் போக்குவரத்து கட்டுப்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று காவல்துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளனர். மேலும் ஒத்திகை முடிவடையும் வரை ராஜபாதை பகுதியில் போக்குவரத்து அனுமதிக்கப்படாது என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். நமது பொதிகையில் திங்கள், செவ்வாய், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முற்பகல் 11:30 வழிகாட்டி நம் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி, தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. இதன் மறு ஒலிபரப்பு 11:30 பொதிகையுடன் இணைந்திருங்கள். சார், உங்க KYC அப்டேட் பண்ணோம், இல்லனா அக்கவுண்டும் ATM கார்டும் பிளாக் ஆயிடும். எச்சரிக்கை எச்சரிக்கை 2 கோடி பரிசு எனக்கா? பாருங்க, முன்பின் தெரியாத கால்கள், போலி இமெயில்கள், லிங்க்ஸ் மற்றும் போலி அப்பரில் உங்கள் பின், OTP, பாஸ்வேர்டை எப்பவும் யாரு கூடயே பகிராதீங்க. நீங்க எச்சரிக்கையா இருந்தா நஷ்டம் ஏற்படாது. RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. செம்மொழி தமிழ் சிறப்புகளை உலகெங்கும் கொண்டு சேர்க்கும் வகையில் முதற்கட்டமாக தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் உள்ள 5 பல்கலைக்கழகங்களில் செம்மொழி தமிழ் இருக்கைகள் ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் நடைபெற்ற செம்மொழி தமிழ் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய அவர், செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் புதிய வளாகம் அமைந்துள்ள மேடவாக்கம் சோழிங்கநல்லூர் இணைப்புச் சாலை இனி செம்மொழி சாலை என பெயர் மாற்றம் செய்யப்படும் என்று கூறினார். உலக மொழியியல் அறிஞர்கள் அனைவரும் தேடி வரக்கூடிய இடமாக செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் நிச்சயமாக மாறும் என்றும், தமிழை ஆட்சி மொழியாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழை வழக்காடு மொழியாக ஆக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். முன்னதாக கருணாநிதி பெயரில் அறிஞர்கள் கோதண்டராமன், சுந்தரமூர்த்தி, மருதநாயகம், மோகனராசு, மறைமலை இலக்குவனார், ராஜன், உல்ரிக் நிக்லாஸ் உள்ளிட்ட 10 பேருக்கு செம்மொழி தமிழ் விருதுகளை முதலமைச்சர் வழங்கினார். விருது பெற்ற ஒவ்வொருவருக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டன. இதற்கிடையே தமிழகத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வடிகால் துறை சார்பில் 671 கோடி ரூபாய் மதிப்பிலான 17 முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் MK ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 8.93 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ள 5 புதிய திட்டப்பணிகளுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். திருப்பூர், கரூர், கோவை, நாமக்கல், கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கும், திருச்சி, ஈரோடு, தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் பாதாள சாக்கடை திட்டமும் செயல்படுத்தப்பட உள்ளன. தூத்துக்குடியில் 35 கோடி ரூபாய் செலவில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், மதுரை குருவிக்காரன் சாலையில் 23 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலத்தையும் காணொலி மூலம் முதலமைச்சர் திறந்து வைத்தார். மேலும் திண்டுக்கல் மாநகராட்சியில் 2.50 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ள நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்திற்கும், நகர சமுதாய சுகாதார மையத்தை மேம்படுத்தும் பணிகளுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைக்கப்பட உள்ள வீடற்றவர்களுக்கான கட்டிடம், புதிய நூலகம், நவீன எரிவாயு தகன மேடை திட்டத்திற்கும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். அதிகரித்து வரும் கொரோனா மற்றும் ஒமிக்ரான் தொற்று பாதிப்பை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக தமிழகத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இரவு நேரங்களில் இருந்து வரும் ஊரடங்கை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமையான இன்று அத்தியாவசிய சேவைகள் தவிர அனைத்து வணிக நிறுவனங்கள், அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன.
உணவகங்களில் பார்சல் சேவைகள் மட்டுமே வழங்கப்படுகின்றன. தேவையில்லாமல் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என மாநில அரசின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த இரண்டு ஞாயிற்றுக்கிழமைகளும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நிலையில் தொடர்ந்து மூன்றாவது வாரமாக இன்று முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதையொட்டி நேற்றிரவு முதலே சென்னை அண்ணா சாலை, காமராஜர் சாலை, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அத்தியாவசிய பணிகளுக்காக செல்வோர் மட்டும் தங்களின் அடையாள அட்டைகளை காண்பித்து செல்வதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. முழு ஊரடங்கு காரணமாக சாலைகள் வாகன போக்குவரத்து இன்றி வெறிச்சோடி காணப்பட்டன. வெளியூர்களில் இருந்து ரயில் மற்றும் பேருந்துகள் மூலம் வரும் பயணிகளின் நலன் கருதி சென்னை சென்ட்ரல், எழும்பூர் ரயில் நிலையங்கள் மற்றும் கோயம்பேடு பேருந்து நிலையம் போன்ற இடங்களில் மொபைல் செயலிகள் மூலம் ஆட்டோக்கள், டாக்ஸிகள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தனியார் வாகனங்கள் மூலம் ரயில் மற்றும் விமான நிலையங்களுக்கு செல்வோர் தங்களின் பயணச்சீட்டை காண்பித்து செல்லலாம் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். முழு ஊரடங்கை தொடர்ந்து இன்று ஒருநாள் ஆம்னி பேருந்துகளும் இயங்காது என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நான்காயிரத்து 600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒகேனக்கல் கூட்டுக் குடிநீர் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மனிதாபிமான அடிப்படையிலும் சட்டப்பூர்வமான அடிப்படையிலும் தமிழ்நாட்டிற்கு ஒகேனக்கல் கூட்டுக் குடிநீர் திட்டத்தின் இரண்டாவது கட்ட பணிகளை தொடங்க உரிமை உண்டு என கூறியுள்ளார். காவிரி நதிநீர் ஆணையம் அளித்த இறுதி தீர்ப்பில் குடிநீர் தேவைக்காக 2.2 TMC நீர் ஒதுக்கியுள்ளதாகவும் மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலம் காவிரி நதிநீர் ஆணையத்தின் இறுதி தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்திய தமிழ்நாட்டின் நீர்வள கொள்கையின்படி குடிநீர் தேவைக்குத்தான் முதலிடம் கொடுக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ள துரைமுருகன், எனவே ஒகேனக்கல் கூட்டுக் குடிநீர் திட்டத்தின் இரண்டாவது பணிகள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளார். கொரோனா மூன்றாவது அலையில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் மற்றும் இணை நோய் உள்ள முதியவர்களே அதிக எண்ணிக்கையில் உயிரிழந்திருப்பதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நேற்று 19வது கட்ட மெகா தடுப்பூசி முகாம் நிறைவடைந்த பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதை தெரிவித்தார். கொரோனா மூன்றாவது அலை பாதிப்பிலிருந்து மக்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு கட்டாயம் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் பூஸ்டர் தடுப்பூசி போட தகுதி உடையவர்கள் அதை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். நேற்றைய முகாம்களில் முதல் இரண்டு தவணை தடுப்பூசிகள் மட்டுமல்லாது பூஸ்டர் தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டதாக கூறினார். சென்னையில் 1600 இடங்கள் உட்பட மாநிலம் முழுவதும் 50,000 மையங்களில் இந்த முகாம் நடைபெற்றதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்த மெகா தடுப்பூசி முகாமில் 16,29,830 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர் காந்தி பூங்கா அருகே பிஜேபி சார்பில் நடைபெற்ற நமோ பொங்கல் விழாவில் மாநில தலைவர் அண்ணாமலை, தேசிய மகளிர் அணித் தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பொன்னையராஜபுரத்தில் நடைபெற்ற இந்த பொங்கல் விழாவில் 208 பெண்கள் பொங்கல் வைத்து கொண்டாடினர். அவர்களுக்கு அண்ணாமலை மற்றும் வானதி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, தமிழகத்தின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பாதுகாக்கும் வகையில் பிஜேபி சார்பில் அனைத்து பகுதிகளிலும் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருவதாக கூறினார். தமிழகத்தில் வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்தர்கள் வழிபட ஏதுவாக கோவில்களை திறக்க அரசு அனுமதிக்க வேண்டும் என்று அண்ணாமலை கேட்டுக் கொண்டார். தொடர்வது விரைவு செய்திகள். வடகிழக்கு பருவமழையால் பயிர்கள் பாதிக்கப்பட்ட 916 விவசாயிகளுக்கு மாநில பேரிடர் நிவாரண நிதியின் கீழ் 86 லட்சம் ரூபாய் நிதியுதவியை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராஜேஷ்குமார், சின்ராஜ் ஆகியோர் வழங்கினர்.
இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா சிங் உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். முதல் கட்டமாக 221 விவசாயிகளுக்கு 369,690 ரூபாய் நிதியும் தோட்டக்கலை பயிர்கள் பாதிப்புக்கு 81,88,000 ரூபாய் நிதியும் வழங்கப்பட்டுள்ளது. எஞ்சியுள்ள விவசாயிகளுக்கும் விரைவில் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்தார். முன்னதாக கூட்டுறவு சங்கம் சார்பில் புதுப்பட்டியில் அமைக்கப்பட்ட பெட்ரோல் நிலையத்தையும் அமைச்சர் திறந்து வைத்தார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் புதிய பூங்காக்கள் அமைத்தல் மற்றும் ஏற்கனவே உள்ள பூங்காக்களை மேம்படுத்தும் சிங்கார சென்னை இரண்டாம் கட்ட திட்டத்திற்காக 24,43,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் 28 பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது உள்ள 718 பூங்காக்களை பராமரிக்கவும் ஒப்பந்த அடிப்படையில் 547 பூங்காக்கள் தனியார் பராமரிப்பின் கீழ் பணிகள் மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் தற்போது இந்த நிதியை மாநில அரசு ஒதுக்கியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோவிலில் ஒரு மாத காலம் நடைபெற்ற இந்திய நாட்டிய திருவிழா நேற்று நிறைவடைந்தது. இந்திய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கும் விதமாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வந்தன. நிறைவு விழாவில் கிராமிய நடனம் மற்றும் இசை நிகழ்ச்சிகளில் பல்வேறு கலைக்குழுவினர் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்தினர். மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளில் பயணம் செய்வதற்கான மாதாந்திர பயணச் சலுகை அட்டை நாளை வரை வழங்கப்படும் என்று மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. மாதந்தோறும் 1ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை இந்த மாதாந்திர பயணச்சீட்டு வழங்கப்படும். கடந்த 9, 16 ஆகிய தேதிகளில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் பயணிகள் நலன் கருதி இந்த மாதம் மட்டும் நாளை வரை, அதாவது 24ஆம் தேதி வரை இந்த பயணச்சீட்டு அட்டையை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 5 மாநில தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் 53 வேட்பாளர்கள் பட்டியலை அக்கட்சி வெளியிட்டுள்ளது. 70 உறுப்பினர்களை கொண்ட இந்த மாநிலத்தில் அடுத்த மாதம் 14ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதேபோல் மணிப்பூர் மாநிலத்தில் 40 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலையும் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஓக்ராம் இபோபி சிங் தௌபால் தொகுதியில் போட்டியிடுகிறார். இம்மாநிலத்தில் அடுத்த மாதம் 27 மற்றும் மார்ச் 3 தேதிகளில் 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஜம்மு காஷ்மீரில் சோபியான் அருகில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட துப்பாக்கிச் சண்டையில் லஷ்கர் இ தொய்பா அமைப்பைச் சேர்ந்த 2 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். சோபியானை சேர்ந்த சமீர் அகமது ஷா, புல்வாமாவை சேர்ந்த ரயீஸ் அகமது ஆகியோர் கொல்லப்பட்ட தீவிரவாதிகள் என அடையாளம் காணப்பட்டிருப்பதாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அவர்கள் வைத்திருந்த ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். நாட்டின் தினசரி கொரோனா வைரஸ் தொற்று பாதிப்பு 337,000 தாண்டியுள்ளது. கொரோனாவிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 93.31% அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் ஒரே நாளில் 337,704 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 242,676 பேர் குணமடைந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் 488 பேர் உயிரிழந்தனர். தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை 21,13,365 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் கேரளாவில் ஒரே நாளில் 45,136 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே நாடு முழுவதும் ஒமிக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10,050 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 30,744 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 23,372 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் 33 பேர் உயிரிழந்தனர். தற்போது 194,697 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் சென்னையில் 6,452 பேரும், கோவையில் 3,886 பேரும், செங்கல்பட்டில் 2,377 பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டனர்.
உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 34,97,454,000 உயர்ந்துள்ளது. இதுவரை தொற்று பாதிப்பு காரணமாக 56,09,668 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்தொற்றிலிருந்து 27,80,64,899 பேர் குணமடைந்துள்ளனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி கேப்டவுனில் இன்று நடைபெறுகிறது. தென்னாப்பிரிக்கா சென்றுள்ள இந்திய அணி அந்நாட்டு அணியுடன் 3 டெஸ்ட் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி வருகிறது. டெஸ்ட் தொடரை 2-1 என்ற கணக்கிலும் ஒருநாள் தொடரை 2-0 என்ற கணக்கிலும் தென்னாப்பிரிக்கா கைப்பற்றியது. இதுவரை முடிவடைந்த 2 ஒருநாள் போட்டிகளிலும் தென்னாப்பிரிக்கா அணியே வென்றுள்ளது. இந்நிலையில் கேப்டவுனில் இன்று கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நடைபெறுகிறது. இந்த போட்டியில் ஆறுதல் வெற்றி பெறும் முனைப்புடன் களமிறங்கும். அதே நேரத்தில் 3-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்க அணியும் போராடும் என்பதால் இன்றைய ஆட்டம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய நேரப்படி பிற்பகல் 2 மணிக்கு இப்போட்டி தொடங்கும். ஓமனில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் நடப்பு சாம்பியனான இந்திய அணி 9-0 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வீழ்த்தியது. மஸ்கட் சுல்தான் காபூஸ் அரங்கத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் கேப்டன் சவிதா தலைமையில் இந்திய வீராங்கனைகள் களமிறங்கினர். போட்டி துவங்கியது முதலே இந்திய வீராங்கனைகள் ஆதிக்கம் செலுத்தினர். முடிவில் இந்திய வீராங்கனைகள் 9 கோல்கள் போட்டு வலுவான தொடக்கத்தை பதிவு செய்தனர். இந்த போட்டியில் இந்திய வீராங்கனைகளின் சிறப்பான தடுப்பாட்டத்தால் மலேசிய வீராங்கனைகளால் கடைசி வரை கோல் எதுவும் போட முடியவில்லை. ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டி வரும் 28ஆம் தேதி வரை நடைபெறும். இந்திய அணி சீனா, இந்தோனேஷியா, ஜப்பான், சிங்கப்பூர், தென்கொரியா, தாய்லாந்து ஆகிய அணிகளுடன் மோத உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுவதற்கு அரசின் திட்டங்களை குறிப்பிட்ட கால வரம்புக்குள் நிறைவேற்ற வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த நாள் பராக்கிரம தினமாக இன்று கொண்டாட்டம். தில்லி இந்தியா கேட்டில் ஹாலோகிராம் சிலையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் பேரணிகள் பொதுக்கூட்டங்கள் நடத்த வரும் 31ஆம் தேதி வரை தடையை நீட்டித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு. மொழியின் சிறப்புகளை பரப்பும் வகையில் தென்கிழக்கு ஆசியாவின் 5 பல்கலைக்கழகங்களில் செம்மொழி தமிழ் இருக்கைகள், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழகத்தில் இன்று முழு ஊரடங்கு. சென்னை உள்ளிட்ட மாநிலம் முழுவதும் வெறிச்சோடிய சாலைகள். கேப்டவுனில் இன்று இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையே 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.